ஹாய் கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஒரே லைக் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோவில் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு படத்தை பற்றி எடுத்துருவோம். ஸோ இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நினைக்கிறேன், டேட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, யாத்திசை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிஸ்டாரிக் ஃபிலிம் சொன்னாலே பாகுபலி, அப்படி இல்லைனா ட்ரிபிள் ஆர். சரி இதை விடுங்க, நம்ம தமிழில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் பொன்னியின் செல்வன் 1, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் சொல்லலாம். இப்போ அதோட இந்த யாத்திசை மூவி இணைப்புன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியலன்னு தான் நினைப்பீங்க. ரொம்பவே அழகாக நீட்டாக ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த யாத்திசை அப்படிங்கிற ஒரு படம். யாத்திசைனா என்ன, மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். யாத்திசை மீன்ஸ் சவுத் சைடு, அதாவது தென் பக்கம் நடக்கிற மாதிரி இந்த ஒரு கதையை எடுத்திருக்காங்க. அதாவது பாண்டிய மன்னர்கள் வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்து ஒரு பேர் பார்த்தீங்கன்னா தரணி ராசேந்திரன். என்னடா இது கேள்விப்படாத பேராக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, இவர் ஒரு புது டேரக்டர். ஸோ இவர் ஒரு புதுமுக டேரக்டர் அப்படிங்கிறனால யாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு ப்ரொடியூசர் பண்ண முன் வரல. அப்புறம் தான் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு, அவரும் பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட் தான் தருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அதை வச்சு இவர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க டேரக்ஷன் டீமே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் ஒரு செட்டு போடணும்னா அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய மூவிஸில். பட் அதெல்லாம் இல்லாம எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களே தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட பட்ஜெட் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைப்போம் சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா பாதி வேலை இறங்கி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முந்தைய நடிகர்கள் சொல்லிட்டு யாருமே கிடையாது, இதுக்கு முன்னாடி படத்துல நடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே பேமெண்ட் அதிகமாக கேட்குறாங்க, பட் இவங்கள்ட்ட காசு ரொம்பவே கம்மி. ஸோ புதுமுக நடிகர்களை இதுக்காகவே ட்ரெயின் பண்ணி அவங்களை நம்பி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காருங்க தரணி ராசேந்திரன். இப்போ ஒரு டேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே தன்னோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவர் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தையே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக கொடுத்துருக்காரு. இது ஹிட் ஆகும் ஆகாதோ, பட் இவங்க பண்ண எஃபோர்ட்டுக்கு ஒரு பிக் சல்யூட்னு கூட சொல்லிக்கலாம். இதில் இன்னொன்று நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில மூவியில் உண்மை கதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழப்பிடுறாங்க. பட் இவங்க வந்து உண்மை கதை எடுக்கவே கிடையாது, இவங்களா ஃபிக்ஷனலாக ஒரு ஸ்டோரி யோசிச்சு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி இதை இப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாக எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல இதில் அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், பிளேசஸாக இருக்கட்டும், கத்திகளாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்காகவே இவங்களே பட்டறையிலையும் சரி ட்ரெஸ்களையும் போய் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே ட்ரெஸ்ஸு கிடையாது, ஜுவல்ஸை வச்சே இவங்க மறைச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா நான் அவங்க கூட நேராக உட்காந்து பேசினேன், அவங்களோட வழிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. தயவு செய்து படத்தை பாருங்கள், ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து படத்தை போய் பார்க்கலாம்னு சரி மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. மறக்காமல் ட்ரெய்லர் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.